ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பாலாஜி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பட்ஜெட்டில் என்ன நடந்தது அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு வந்து லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன் தொடர்ந்து ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்ற வந்து பேசியிருப்போம் இந்த நாளைக்கு பட்ஜெட் வந்து பதினோரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க இந்த பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் ஜென்ரலாகவே வந்து இந்த டாக்ஸேஷன் ரிலேட்டடாக எதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்பாங்க எம்எஸ்எம்மிக்கு ஏதாவது வந்து சப்சிடி இல்லை டேக்ஸ் வேவர் ஏதாவது கொடுக்குறாங்களா இன்சென்டிவ் ரிலேட்டடாக இல்லை குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஜிஎஸ்டி அந்த எதாவது வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்களா இந்த மாதிரி நிறைய தாட்டில் வந்து மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இந்த ஷார்ட் டேம் கே இந்த எஸ்டிடி இந்த கூட நிறைய அப்ரூவ் அந்த ப்ரப்போசல் நான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்க்கெட் அவங்க வந்து எதாவது இதை பற்றி பேசினாங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் எஸ்பெஷலி இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பில் நம்ம ஒரு கன்சியூமராக ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம எதிர்பார்க்கறது வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இது வந்து நியூ ரெஜ்யூம் இதில் ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த ஜீரோ த்ரீ த்ரீ லேக்குள்ள நெட் இன்கம் இயர்லி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் நெல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை ஃபைவ் லேக்கு அந்த கேப் வந்து ஃபைவ் லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரோடய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரலாக ஒரு ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் த்ரீ லேக்கு கம்மியாக யாரும் இருக்கிறது கிடையாது ஸோ ஒரு ஃபைவ் லேக்ஸ் அந்த கேப் மாற்றினாங்கன்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றது தான் எல்லோட மக்களோட ரியல் ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னா இந்த விஷயத்த மாற்றினாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சேலரி பர்பர்ஷன்ஸ் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிட்ட ஏதாவது சொன்னால் ரியாக்ட் பண்ணும் பார்ப்போம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது இது வரைக்கும் புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஒரு சைடை வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் நல்லா ரிகவரி ஆகி முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு ப்ரீத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம் நாளைக்கு இந்த டிஃபென்ஸ் செக்டார் இந்த பப்ளிக் செக்டார்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் திங் ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அதில் நல்ல ஆல்ரெடி வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் விழுந்து சில இதெல்லாம் எச் எக்ஸாம்பிள் ஹெச்ஏஎல் சில ஸ்டாக்லாம் நல்லா ஃபாலோ ஆகி சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நாளைக்கு மேலே போச்சுன்னா எஸ்பெஷலி இந்த எஃப் அண்டோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் எஃப் அண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வீக் கான்ட்ராக்டு நிஃப்டியில் வந்து ஐவி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ லாஸ்ட் வீக் பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தது அந்த பட்ஜெட் பக்கத்தில் போகும்போது ஐவி அதிகமாக இருக்குது ஸோ ப்ரீமியமும் கொஞ்சம் ஏற்றியிருக்காங்க இருக்காங்க பட் அந்தளவுக்கு பெரிய இதுவும் தெரியல ஓரளவுக்கு ஏற்றிருக்காங்க மேபி நாளைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் வந்து ப்ரீமியம் டீகே ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஷார்ட் ஸ்டரல் எதாவது பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ ஏதாவது பையங்க் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அடுத்த வாரம் கான்ட்ராக்டில் பண்ணுங்கள் ஆகஸ்ட் கான்ட்ராக்டில் கரண்ட் பைக் கான்ட்ராக்ட்டில் பண்ண வேண்டாம் இதோட சின்னார அட்வைஸ் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்ல முடியாது வில்லனே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல செல் ஆஃப் நாலரை சொல்லியிருந்தேன் இது ஹெட் அண்ட்னு சொல்றது வந்திருக்கு ரிலையன்ஸ் ரிசல்ட் வேறு ஒரு மாதிரி டல்லாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கேடு இறங்கி சப்போர்ட் பண்ணோம் இதனால் நிஃப்டி இறங்கிடுமோன்னு பயந்தேன் பட் இன்னொரு சைடு இன்ஃபோசிஸ் நல்ல ரேலி ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே ஸோ அதனால் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆச்சு நிஃப்டி ஓகேவா ஒன்றும் பெரிய லெவலில் இறக்க விடலைன்னு தான் சொல்லணும் ரிலையன்ஸுக்கு தடவை மூணு பர்சன்டேஜ் மேலே ஃபால் ஸோ த்ரீ தௌசண்ட் கரெக்டாக க்ளோசிங் வச்சுருக்காங்க இன்டர்டே இன்னும் கொஞ்சம் தான் செய்யும் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ வரைக்குமே அதுக்கு சப்போர்ட் இருக்குது ஃபர்தராக ஃபாலோ ஆச்சுன்னா ஸோ அந்த ஏரியா வந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரிலையன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் சப்போர்ட் டூ நைன் சிக்ஸ் ஜீரோக்கு பக்கத்தில் வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பவுன்ஸ் அந்த அடுத்த ஸ்விங் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கும் ஹெட் அண்ட் இதோட முடிஞ்சிடும் ஸோ இன்னும் ஃபாலோ ஆகும் ரிலையன்ஸ் நாளைக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மூவ் இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிராஸ் பண்ண வரைக்கும் செல்லிங் அப் இல்லை அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் பட் வந்து டெக்னிக்கலாக பார்க்கும் போது இந்த ஃபோர் ஹவர்ஸ் சார்ட்டில் ஒரு டென் லைன் போட்டிருக்கேன் இந்த சப்போர்ட் ஏரியாவில் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு வந்து சப்போஸ் மார்க்கெட் கீழே வராமல் இருந்தால் இம்மிடியட் சப்போர்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து ஆக்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து இம்மிடியட் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அதையும் பிரேக் பண்ணிச்சுனா அடுத்த லெவலுக்கு வரும் இப்போதைக்கு வந்து மேபி பவுன்ஸ் ஆகிச்சுனா இங்கேருந்து திருப்பி பழைய நிலைமைக்கு பழைய ஹைக்கு தான் போக ஆரம்பிக்கும் ஆல்ரெடி ரெண்டு மூணு நாள் இறங்கி இங்கே சப்போர்ட் எடுத்ததுனால ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டை உடைச்சா நீங்கள் வந்து செல்லிங் போங்க இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம் இந்த ஃபோர் ஹவர்ஸ் கீழே ஓப்பன் க்ளோஸ் இருந்தால் ஒரு முந்நூறு பாயிண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே அப்படி இல்லைனா இங்கே பவுன்ஸ் ஆகிச்சுனா ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்ட்ர்டேல ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் ஹவர்ஸில் நிஃப்டி பிரேக்கவுட் ஆச்சுன்னா செல் ஆஃப் கண்டினியூ ஆகும் அப்படி இல்லைனா இந்த சப்போர்ட்டு எங்கே பாருங்கள் இந்த இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரிய நம்புகிறேன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இங்கே எடுத்துகிட்டு கூட பவுன்ஸ் ஆகலாம் கீழே பிரேக்கவுட்டாக இப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் இது அதுக்கப்புறம் இருபத்தநாயிரம் இருந்தால் சப்போர்ட் இரநூறு இரநூறு பாயிண்ட்டில் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குன்றது லெவன் ஓ கிளாக் வரைக்கும் எந்த ஒரு பெரிய மூவ் இருக்குது மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரியாக்ஷன் வந்து தெரியும் நிஃப்டியில் ஸோ அதனால் ரேடர்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க இந்த சப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க தான் நியூஸ் வந்தாலும் நம்ம டெக்னிக்கலை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போகாது இன்னொரு சைடு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல பவுன்ஸ் ஆகிருக்கு ஹெச்டிஎஃப்சியில் ரிவர்சல் தெரியுது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே வரல பாருங்கள் நம்ம பேசியிருந்தோம் இங்கே வந்து ஃபாலோனா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டான் டெக்னிக்கலாகவும் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு இன்றைக்கி நல்ல க்ளோசிங் இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு சைட் நிஃப்டி நல்லா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்திருந்தது ஒரு ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸோ நெக் பிரேக் பண்ணியிருக்கு நாளைக்கு இந்த ஹையை உடைச்சுன்னா தொடர்ந்து மேலே போகும் ஹெச்டிஎஃப்சி ஃபோக்கஸ் பண்ணுறோம் நினைக்கிறவங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒனுக்கு மேலே நாளைக்கு ட்ரேடாக ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டினியூவாக மேலே போகும் ரிலையன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் சாரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் ரிவர்சல் தெரியுது பட் இந்த லெவலுக்கு மேலே போனால் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ கீழே பிரேக் பண்ணது வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி வந்து ரிவர்சல் கிடையாது டிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்கிறவங்க இது திஸ் இஸ் ரைட் டைம் நிஃப்டி பேங்க் சொல்லிட்டேன் நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஏரியாவில்தான் தான் இருக்குது டே சார்ட் டே கேண்டில் பார்க்கும்போது க்ளியராக சப்போர்ட் அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்து கீழே வரவே விட மாட்டுறாங்க பாருங்கள் ரொம்ப நாள் சைட்வைஸ் நாளைக்கு எதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த சைட்வைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணுறதுனால பேங்க் நிஃப்டி வந்து கீழே ஐம்பத்திரெண்டாயிரத்துக்கு போ கீழே க்ளோஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஃபர்தராக செல் ஆகிறதுக்கு இந்த பவுன்ஸை இந்த ரெண்டாயிரத்தி ஆறுநூற கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகும் ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணி பேங்க் நிஃப்டி ஐம்பத்திரெண்டாயிரம் ஆறுநூறு கிராஸ் ஆனால் லாங் போகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ சப்போர்ட் ஐம்பத்திரெண்டாயிரத்துக்கே ஸ்ட்ராங்காக பேரை கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வந்தால் தான் செல்லிங் இல்லைனா வந்து இந்த சைட்வைஸ் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஏதாவது ஒரு பிரேக் வரும் ஏஜில் அப் சைடு பிரேக் அவுட் இல்லைனா டவுன் சைட் ப்ரேக் அவுட் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு பத்து நாள் சைட்வைஸ் போயிட்டு இருக்கில்ல நாளைக்கு ப்ரேக் அவுட் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் விரிசி மற்றபடி நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்துருக்கு டெக்னிக்கலி ஸோ அந்த லோ உடைக்கல லோ உடைச்சி லைட்டாக வந்துச்சு பட் அந்த க்ளோசிங் டேக்கான நல்லா ரிக்கவரி விழுந்த வேகத்துக்கு ஃபுல்லாக ரிக்கவரி பயந்துட்டே இருந்தேன் உடைச்சாத ஒரு இதுவாக சொல்லியிருந்தேன் விழுந்தால் கண்டிப்பாக செல்லிங் தான் பட் அதுக்கான சாத்தியக்கூறு வந்து இன்னைக்கு நல்லா இது ஒரு ஒரு டைம் தான் நடந்துகிட்ருக்கு ஒரு ஒரு நாள் இறக்கி இறக்கி ஃபுல்லாக ரிக்கவர் இறக்கவரை ப நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க பட் எனிவே ஓகே ஸோ மேலே உடச்சுன்னா ஃபர்தராக ஆனால் லிமிடெட் அப்சைட் தான் சுதாரிச்சு லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய லெவலில் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸ்மால் ஸ்மால் ஸ்விங் ட்ரேடு அந்த மாதிரி பவுன்ஸ் ஆகும்போது பண்ணிக்கோங்க ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து அது பேஸ்டான ஒரு ரிஸ்க் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ரைட் மிட் கேப்பும் ரிக்கவரி ஸ்மால் கேப்பும் நல்ல ரிக்கவரி நாளைக்கு இந்த டிஃபென்ஸ் செக்டர்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க பிஹெச்எல் பிஇஎல் பாரத் டைனமிக்ஸ் ஹெச்ஏஎல் இதெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு ஏதாவது அதை பற்றி பேசினா கண்டிப்பாக அதில் ஒரு மூவ் இருக்கும் அப்புறம் ரியல் எஸ்டேட் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் செக்டார் வைஸாக அந்த இம்பேக்ட் இருக்கும் ஸ்மால் கேப்பை நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துருக்கனால நாளைக்கு பாசிட்டிவாக தான் சொன்னால் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் லாங் போகிறவங்க ஸ்விங் ட்ரேட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ரைட் ஸோ பார்ப்போம் இந்த திங்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நாளைக்கு டெக்னிக்கல் லெவல் இன்ட்ராடே லெவல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் பட்ஜெட்டுக்கு மாதிரி டெக்னிக்கல் லெவல் எப்படி இருக்குன்றது நான் டெலாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் டெலாகிராமில் இல்லாத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ தான் அது உங்களால் பார்க்க முடியும் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் மிக்க நன்றி நண்பர்களை